டிடிஎஸ் ஒரு பகுதியை சொல்லிட்டு ரெண்டாவது பகுதியை யூகத்தில் விடுறதுங்கிறது வந்து இங்கே டெக்னிக் தமிழ்நாட்டில். நல்ல வேலையாக உங்கள் தொலைக்காட்சியில் ரெண்டாவது பகுதியை சொல்ல அனுமதிப்பீங்க, அதனால் மக்களுக்கு சரியான தகவல் அனுமதிக்கிறோம். நீங்கள் பேசுங்க. 35 மடங்கு அமெரிக்கா வந்து நம்மளோட உயர்ந்திருக்கு, உண்மை. 32 மடங்கு ஜெர்மனி நம்மளோட உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது உண்மை. இன்றைக்கி காலையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை நீங்கள் பிரித்து எடுத்தீங்கன்னா அது என்ன சொல்லுதுன்னா, அடுத்த 4 வருஷத்தில் என்ன ஆகும்னு கேட்டால் அமெரிக்காவுடைய மடங்கு 35லிருந்து 26 மாறிடும், குறைந்துவிடும். ஜெர்மனியுடைய மடங்கு 31லிருந்து 17 குறைந்துவிடும். ஆனால் ரஷ்யாவும் சைனாவும் இந்தியாவும் அதே ஸ்திரத்தன்மையோடு போகும். ரஷ்யா நம்மளோட 5 மடங்கு அதிகம், சைனா நம்மளோட 5 மடங்கு அதிகம். நாம் என்னை விட விஜய் மல்லையா எவ்வளோ பணக்காரருங்கிறது வச்சு நான் 1, 2, 3 வர்றதில்ல. அமெரிக்கா வந்து 50,000 ட்ரில்லியனை வச்சுக்கிட்டு பணக்காரனாக இருக்கட்டும், அடுத்து வர்ற நாடு 25,000 ட்ரில்லியனை வச்சுட்டு பணக்கார நாடாக இருக்கட்டும். இன்றைக்கி 3வதாக இருக்கிற ஜெர்மனியும் ஜப்பானும் நாம் இன்றைக்கி 5வதில் இருக்கோம். யூபிஏ இந்த ஆட்சி என்டிஏ ஆட்சி வரும்போது 7வதில் இருந்தோம். 7வதுலேருந்து 5வது வந்தது பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டால் மலை ஏறுறவனுக்கு தான் தெரியும். அடுத்த கடைசி 1 கிலோமீட்டருங்கிறது எவ்வளோ தூரங்கிறது அவனுக்கு தான் தெரியும், கடக்கிறதுக்கான உயரம் அவனுக்கு தான் தெரியும். சரி, என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டால், இப்போ ஜெர்மனியுடைய நிலைமை வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இருக்குது. அவர் லெனினையா சொன்ன மாதிரி நம்ம 6.4 வச்சுக்கிட்டு அந்த ஜெர்மனியை தாண்ட முடியாது, 8% க்ரோத் நமக்கு வேணும். சரி, அதற்கான திட்டங்களை தான் அவங்க செஞ்சிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஜப்பானுடைய நிலைமை அப்படி இல்லை, 4வதாக இருக்கிற ஜப்பானுடைய நிலைமை அப்படி இல்லை, அது வந்து கீழே இறங்க போகுது. 5 ட்ரில்லியன்லேயே அப்படியே இருக்க போகுது. 2027 நரேந்திர தாமோதாஸ் மோடி பிரதம மந்திரியாக இருந்து ரிட்டையர் ஆகி அரசியல் விட்டு கிளம்பி போக போகிறார். இன்னொரு தேசப்பற்றாளர் அங்கே பிரதமராக வரும் பொழுது 2027 தான் நம்ம வந்து இந்த 3வது இடத்துக்குங்கிறதுக்கு நம்ம வருவோம். இது அடிப்படை ஸ்டாட்டஸ். பிரைம் மினிஸ்டர் வெற்றி பெற்றாலும் மோடி 14 இருந்து போயிடுவாருங்கிறீங்க. 26 அவர் 75 வயசு ஆயிடுச்சுன்னா அவர் கிளம்பிடுவார் ஆட்டோமேட்டிக்காக. ஆமாம், ஏன்னா அவருக்கு அவர் வந்து இந்த குடும்ப கட்டுக்குள் கட்சியை நடத்துகிறவர் இல்லை. பெரிய தாத்தா, சின்ன தாத்தா, கொள்ளு தாத்தான்னு நடத்துகிறவர் இல்லை, கொள்ளு பேரன் சின்ன பேரன் நடத்துகிறவர் இல்லை. அவர் கிளம்பிடுவார், ஒரு ஜோல்னா போய் எடுத்து கிளம்பிடுவார். இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த 9 வருடங்களில் நம்ம என்ன பண்ணோம்? இந்த 9 வருடங்கள்னு நீங்கள் பேசும்பொழுது 70 வருடங்கள் இந்தியாவில் ஆட்சி யாரோ செஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. பொருளாதார வல்லுநர் மன்மோகன் சிங் கூட ஆட்சி செஞ்சார். ஒரு 5 வருடம் மட்டும் நடுவில் வாஜ்பாய் ஐயாவுடைய ஆட்சி வந்தது. இதுதான் நமக்கு தெரிஞ்ச உண்மை. இப்போ என்ன பிரச்சனைனா, ஜிடிபியில் 1.8 ட்ரில்லியன் இருந்த நாம் இப்போ 3.7 வந்திருக்கோம். இது எல்லாமே பத்திரிக்கை செய்தி. யாராவது என் மேலே வழக்கு போட்டால் ஒரு சௌரி எனக்கு என்னென்னா, ஆர்டிஐயில் தமிழ்நாட்டில் எந்த தகவல் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. சரி, நீங்கள் வழக்கு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, வழக்கை காரணமாக வச்சுட்டு நான் அந்த தகவலை ஈஸியாக வாங்கிடுவேன். அதனால் தயவு செஞ்சு கேர்ஸுக்கே கொடுக்கல, ஆர்டிஐயில் ஆர்டிஐயில் கொடுக்கறது இல்லை. அதான் எந்த கேள்வி கேட்டாலும் கொடுக்கறது இல்லை, தமிழ்நாட்டில் கொடுக்கறது இல்லை, இந்தியாவில் அலுவலகத்திலே கொடுக்கல. இப்போ 1.8 ட்ரில்லியன் இருந்தது, இப்போ 3.7 ட்ரில்லியன் வந்திருக்குங்கிறது ஜிடிபியை பொறுத்த வரைக்கும். நீங்கள் மக்களை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இன்றைக்கி மணிப்பூரை பற்றி 2 பெண்களை வச்சுட்டு அவங்களுக்கு நடந்த கொடுமையை வந்து 7 நாளாக மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா. மணிப்பூர் 30 வருடங்களாக இதே சீரழிவை பார்த்து கொண்டிருந்த ஒரு இடம். அங்கே நார்த் ஈஸ்ட் ஏரியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வளர்க்குறதுக்கும் பள்ளிகளை வளர்ப்பதற்கும் பள்ளிகளை அதிகம் கொண்டு வருவதற்கும் ரோடு, சாலை, பிரிட்ஜு அதுதான் ரொம்ப முக்கியம். அங்கே பிரிட்ஜு போட போட அதை கீழே விழுந்துடும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் அங்கே வந்து ப்ரீகாஸ்ட் முறையில் மற்ற முறைகளில் பிரிட்ஜஸ் போட்டுட்டு அந்த மாதிரியான வேலை செய்கிறதுனால இன்றைக்கி என்ன ஆயிடுதுன்னா, பர்காபிட்டா ஜிடிபி வந்து 78,000 இருந்தது 115,000 இன்றைக்கி உயர்ந்திருக்கு. இதை தவிர நம்மளுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஏற்றுமதி. ஏற்றுமதியில் தான் காங்கிரஸ் அரசு கவலையப்படாமல் இருந்தது, இறக்குமதியில் தான் கவலைப்பட்டு இருந்தது. அதுக்கு 1000 காரணங்கள் இருக்குது. ஏற்றுமதியை பொறுத்த வரைக்கும் 200 பில்லியன்லேருந்து இப்போ நம்ம 750+ பில்லியனுக்கு வந்திருக்கோம். இந்த 9 ஆண்டுகளில் நடந்த சில விஷயங்கள், அதாவது 250 300 நிற்குது, 10 வருஷமாக 300 இருக்குது. ஆமாம், ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன விட கூடையே இருக்குது. ஆமாம், நீங்கள் போய் பார்க்கலாம். எங்கே போய் பார்க்கலாம்? தரவுகளை பார்த்துக்கலாம். ஆமாம், நான் உங்களுக்கு கொஞ்சம் கூட எடுத்துறேன். ஆமாம், அதில் இன்னொரு வசதி என்னென்னா, இது எதனால் மக்களுக்கு வந்து ஓட்டு போடுவாங்க, இதெல்லாம்லாம் ஓட்டு போடுவாங்களா? சரி, ஏன்னா இதெல்லாம் அதானிக்கு தானே போகுது. சரி, இந்தியாவில் அதானி பணக்காரர் ஆனது, இந்தியாவில் வியாபாரம் செய்து அதானி எத்தனை மடங்கு பணக்காரர் ஆனார் அப்படிங்கிறத பார்த்துட்டு காங்கிரஸ் ஆட்சி இருக்கிற வரைக்கும், பிஜேபி ஆட்சியில் வெளிநாட்டில் நிறைய வியாபாரம் செஞ்சு அவர் எப்படி பணக்காரர் ஆறாருன்னு பிரித்து பார்க்கணும்.
பிரித்து பார்க்காம ராம்ஸ் ஒரு மையப்பனையா வந்து பேசும்போது அவர் பேசுகிறத கேட்காம விட்டோம்னா அதானி அதானி அதானின்னு பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அது வேறு விஷயம். ஆனால் பவர்ஸ் இன் வில்லேஜஸ், அதாவது மின்சாரம் 40% கொடுக்கப்பட்டிருந்த நிலையிலேருந்து 95% கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி வரிசையாக தகவல்கள் வந்து நம்மளால் கொடுக்க முடியும், நம்பிக்கை கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள். ஒரு வரியில் முடிச்சிடுறேன், ஏன்னா முதல்கட்டமாக இருக்கு. 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு நீங்கள் சொன்னீங்க, அது உங்களால் முடியாதுங்கிறது பாவம் 60 வருஷமாக தமிழ்நாட்டை ஆண்டதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அதனால் மாட்டேன், பாதி தகுதி இல்லை உங்களுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டீங்க, பரவாயில்ல, ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் 1 கோடி பேருக்கு கொடுத்தீங்கன்னா, 1 கோடி குடும்பத்துக்கு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எதை தெரியுமா ஒத்துக்கிறீங்க? இந்த மக்கள் முன்னாடி 8 கோடி தமிழர்கள் இருக்காங்களா? 1 கோடி குடும்பம்னா 3.5 கோடி தமிழர்களா? 8 கோடி தமிழர்கள் இருக்காங்களா? 1 கோடி குடும்பம்னு சொன்னா 3.5 கோடி தமிழர்களா? 4 கோடி இல்ல, 3.5 வச்சுப்போமே. நம்ம தான் குடும்ப கட்டுப்பாடு ஒழுங்கா மெயின்டைன் பண்ணிருக்கோம். 3.5 கோடின்னு வச்சுப்போமே. 40% தமிழர்கள் 2.5 லட்சம் கூட ஒரு வருடத்தில் சம்பாதிக்க வக்கில்லாத நிலையில் இந்த ஆட்சிகள் நடந்திருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஒப்புதல் வாக்கு மூலமாக எடுத்து சொல்கிறீங்க. இந்த ஒப்புதல் வாக்கு மூலத்தை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மோடியுடைய அரசை நீங்கள் பேசுறதா இருந்தால் புள்ளி விபரம் இன்னும் 10 இருக்குது, பேசுவோம், பேசலாம், பேச